ஏதோ லாரிலேருந்து பார்சல் வந்து கிடக்குது, நிறுத்துறாங்க. வண்டியை நிறுத்தாத போயிட்டே இரு. மூடிட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியும். முதல் தடவை அங்கேயே மாட்டிடுச்சு ரோய். சரி சரி, மூக்குல ரத்தம் வந்து தொடச்சுக்க. யாருக்கு? உனக்கு தான்டா. வலிக்கவே இல்லை. அதுக்கு பேர் தான் உள்காயம். என் பெருசு, எங்கள் உசுரோட உனக்கு பணம் தான் பெருசாக போச்சா? உசுறு போயிருந்தா? அதான் போல. யோ, அவனுக்கு அடிச்சு கேட்ட போய் எங்கேயா வச்சிருந்த? வெள்ள தூக்கி வீசிட்டோம்ல. எப்பயா எடுத்த? போலீஸ் உங்களை விசாரிக்கும் போது எடுத்துட்டோம்ல. சரி, இப்படி நடக்கணும் உனக்கு எப்படி தெரியும் பெருசு? நான் தெரியாததா? தார்பாய் முருகனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அது? ஆமா, டேய் தார்பாய் முருகன் உனக்கு தெரியாதா? பழைய கில்லாரிடா. அது நாங்க. அது மாஸ்டர், வீட்ல விட போராட்டம் எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு போட்டாச்சு. அப்ப உள்ள உட்கார்ந்து வியாபாரத்தை கவனிக்காம
இவ கூட சேர்ந்து விளையாண்டு ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷ்டி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னு தின்னு போயிட்டாங்க. போச்சா முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வரமாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்தவடைய தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போட்ட வட்டை இதெல்லாம் வரைக்கும் உன் கடையில ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டையை கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வச்சுக்க. எப்பயோ போட்டு போட்டிருப்ப சைல்ட் லேபர் சேட்டை. ஒண்ணு நீ கடையை மாத்துறியா இல்ல நான் முதலாளியை மாத்திட்டுமா, முடி வச்சுள்ள. அதுக்கு நான் என்ன பண்றது, புது பைபாஸ்ல கடையை போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டைக்கு படத்தை எடுத்து கடையை போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேறான். ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓஹோன்னு வரப்போது. வரட்டும் வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல ஒப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கான் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆம புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. இது யார் சொன்னது? நான் சொன்னது. அப்பா வச்சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சே நீ உதுக்குள்ள உணவு விட்டாங்களா? வண்டி நிறுத்த, வண்டி நிறுத்தப்பா, வண்டி நிறுத்தப்பா, வண்டி நிறுத்தப்பா, வண்டி நிறுத்தப்பா, வண்டி நிறுத்தப்பா, நிறுத்திட்டான் அண்ணே. அவசரப்பட்டு விறக வேஸ்ட் பண்ணிராத, அது அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேக்க நிறுத்திருக்கேன். அங்க பாரு, நாலு கஸ்டமர் பார்த்தோன்னு அண்ணன் சொல்ற தெரியுமா அவரை செருக்கட்டதா ரொம்ப கஷ்டமாயி சாரே அப்புறம் எப்படி மடக்கணும் பேர் போனவன் சாரே, எந்த புதிய இன்ஸ்பெக்டர் வந்தாலும் நல்லா
ஐயோ சாரே, நம்ம பேசிக்கிட்ட லோகு புள்ளு வந்துட்டா. சார், எதுக்கு லோகப்பு போட்டது? லோகப்பு பயமா? நானும் லோகப்புல தான் இருக்கேன். நான் பயப்படுறா? நீ போலீஸாரே, நான் அக்யூஸ்டு. இன்னொரு வாட்டு சொல்லு. ஐயோ சாரே, நீ போலீஸ், நான் அக்யூ. அக்யூஸ்ட் எங்க இருக்கணும்? இங்க இருக்க, இங்க தானே இருக்க. அப்புறம் என்ன பயம்? ஒரு அடி கூட வாங்காம எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன் சேட்டா. இப்படி போட்டு வாங்குறது தப்பு சாரே. இது போலீஸ் கலகல்ல. எதுட அழகில்ல? ஏதோ அழகில்ல? யோ பயந்துட்டியா? சும்மா விளையாண்ட. நீயும் பயந்த மாதிரி நல்லா நடிச்ச. ஐயோ சாரே, நான் நிஜமானமே பயந்தது. பாரு என்னையா இது? பயந்ததுக்கு ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். சரி, உன்னை கண்டுக்காம விட்டா எனக்கு என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணு சாரே. அப்போ என்ன, வாப்பாட்டிய வச்சுக்கிறியா? ப்ளீஸ். ஈரவரகளை எவ்வளவு நாள் தாண்டா குடும்பம் நடத்துது? காஞ்சவர முடிஞ்சா வாங்கி குடுங்கலடி, கடை சாஜி போங்கடா. ஏமா ஏய், என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? பரோட்டா சூடா இருக்கு. தட்டா வேற என்ன சாப்பிடுறீங்க? தின்னா பணத்தை தின்னானா? இந்த போடு போட்டு போறேன், பரோட்டாவை காணும். என்ன நடக்குதுன்னே தெரியாம திங்கிறான் பாரு. இந்த மாதிரி நாலு கஸ்டமர் வந்தா கல்லா கலை கட்டிடும்ல? உன் முகத்துல இது போல பல சந்தோஷங்களை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா அத முகத்தை பார்த்தா கொட்டு குட்டுன்னு குட்டிட்டு துட்டு கொடுக்காம ஓடுற மாதிரில இருக்கு. ஏன் மாஸ்டர், ஏன் கேம் வந்த கே? முதலாளி நான் நல்லா இருந்தா தான் தொழிலாளி நீங்க நல்லா இருக்க முடியும். கஸ்டமர்னா நமக்கு கடவுள் மாதிரி. அப்படியே அவிட கொஞ்சம் நோக்கு. கடவுள்னு சொன்னீல, அத மறந்துட்டார். காசில்கா இல்லையானே எப்படி பார்த்தா ஆடு இருக்குதே? பாக்கெட்டுக்குள்ள கை விட்டேன்னா தெரிஞ்சிட்டு போகுது. பாக்கெட்டுக்குள்ள கை விட்டா பிக் பாக்கெட் கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க. எதுத்து பேசுற வரைக்கும் விலக மாட்டாரா நீ? ஓ, நீ மட்டும் விலகிடுவியா? ஏய், ஏய் கர்பசட, ஹாஃப் பை லோட் பண்ணிட்டு நீ பாடுக்கு போயிட்டே இருக்க. ஆட கேன்சல் பண்ணிக்க. அப்ப சாப்பிட்டத காசு அக்கவுண்ட்ல? ஏ அக்கவுண்ட், அக்கவுண்ட்ல கிடையாது. கடை நண்பே மட்டும் தெரியாதா? முறிஞ்சா முறிஞ்சிட்டு போகுது. ஏய், இப்ப காசு எடுத்து வைக்கல, மரியாதை கட்டுப்பாடு சொல்லிட்டேன். 88 ரூபாய்ச்சு முதல்ல காசு காசு. இல்ல, சாப்பிட்டதுக்கு தானே கேக்குறேன். ஏதோ 2-3 ரூபாய்னா பரவாயில்ல, விட்டுடலாம். இது 88 ரூபாய், கொஞ்சம் பார்த்து கொடுங்க. காசு இருந்தா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம், நான் இங்க வேலை பாக்குற பொண்ணு, கொஞ்சம் வந்து முதலாளி கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். கொஞ்சம் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்க, உள்ளதா இருக்காரு, போங்க. இல்ல, அவருக்கு ஒரு கால் ஊனும், நீங்க போங்க. நீ தாப்பா கடை பண்ணு தானே? ஆமா சார். என்ன அதுக்கு வந்த? கடையில ஒரு பிரச்சனை சார். ஒருத்த 7 பரோட்டா, 4 தோசை, 3 குத்து, 2 சுக்கா, 2 ஹாஃப் பாயில், மொத்தம் 88 ரூபாய்க்கு சாப்பிட்டு காசை கொடுக்காம போக பார்த்தா சார்? காசு போனா போகுது, நீ முதல்ல கிளம்பு.
சார். சொன்ன கேட்க மாட்டியா? போ, போறியா இல்லையா? ஏ பண்ண நில. பேர் என்ன? மங்கா சார். மலையிலையா? அதே சார். கேரளாவில் எங்க? ஆலப்புழா சார். ஏன் ஏட்டையா அவ்வளோ தூரம் இந்த பொண்ணு கேஞ்சுது? போக மாட்டீங்களா? போலீஸ் தான் நீங்க, போங்க. கஞ்சா நடித்தாங்காம விழுந்துட்டார் சார். எந்திரியா எந்திரியா அந்த ஹீட் பண்ற உங்க ஆளு அடிச்சு பின்னி படம் எடுத்துக்கிட்டியா? நீ மூக்கு மட்டும் தள்ளி விட்டு பிரச்சனை பண்ணிட்டியா? இந்த வாரு உனக்கு பிடிக்கும் சொல்லி இன்ஸ்பெக்டர் கங்கா நடிக்கா ரெண்டு நாள் தூக்கிட்டு போச்சு பயந்துக்கிருந்தேன். கெட்டிக்கார அப்படி பிடிச்சிருக்கா? மரியாதையா வந்துரு பாடா. யாரா வச்சிருக்கே சார்? யார் சார் இவன்? இவன் தான் தார்பாய் முருகன். தார்பாய் முருகன்? என்னடையா புது பழக்கம், மேலெல்லாம் கை வச்சுக்கிட்டு? சொல்லு குரு. என்னடா குடல பரட்டு சொல்லு, களியோட சொல்றேன். ஆமத்துடாங்கிற அணுகுச்சு குடிச்சிட்டு இருக்க அடி. மறுபடியும் வரானுங்களான்னு பாருங்கடா. ஐயா என் சிங்கமே, கல்கணா வாயில குடிச்சு போயிட்டாங்களா ஐயா? வாய் இந்த படம் படிச்சிருக்கடா. ஏண்டா இப்ப நீ பேண்டியா? இன்ஸ்பெக்டர் கிட்டே கழிவிட சொல்லட்டுமா? அவன் கஞ்சா குடிச்சா உனக்கு என்ன? ஐயா நெடி தாங்காத ஒரு ஆட்டுங்கடா ஆசனவாய் ஆனந்தமாட்டும். காசு வருதுன்னா என்ன தொழில் வேணும்னு செய்யும் சார். ஜென்மயானி வாங்க சார். வணக்கம் சார். முருகா இன்ஸ்பெக்டர் வரட்டும்டா. அக்கியோ நாயே ஓசு குடுறியா? ஓசாரே மாரு சார். நான் கிருஷ்ண பிரியாய். ஆனி ஆமா செத்துடா அவனை அடங்க சொல்லு. வேண்டாம் உங்களை பெருமையை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒழுங்கா இருக்க சொல்லு, சுட்டிட்டு கணக்கு முடிச்சிடுவேன். என்னடா கரெக்ட் சாரே, நமக்கு பிடிக்கலன்னா சுட்டு தள்ளிடுறோம் சாரே. பக்ஷே நல்லொரு வேலைக்காரன் சாரே அவன். உன் வேலைக்காரனுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். இன்னைக்கு நைட் சந்தன கட்ட வருது மைசூர்ல இருந்து. மீசுக்காரன் தான் அவன் கூட்டாளி ராயிருது. 10 லட்சம் தேரும்.
ரெண்டு மணிக்கு போடி மேட் செக் போஸ்டை கிராஸ் பண்ணும். ஆனால் எதில் வருது எப்படி வருதுன்னு தெரியாது. அதை அடிக்க சொல்லு. இவன் வேலைக்காரனா வெத்து வேட்டான்னு பார்க்குறேன். சார் சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம்னா சார் எங்களுக்கு என்ன செய்வாராம்? செய்யடா பாப்போம். வணக்கம் சார். நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம், நீங்கள் சொன்னதை எப்போ செய்வீங்க? இல்லையே கோழி, சாருக்கு தெரியாதா? வழக்கமாக சரக்கு அடித்தா நேராக சேகரிட்டு தான் போவோம். இன்றைக்கே ஜெயிட்டா சாரை பார்க்க வந்தோம். இல்லையே முருகா, வேணுங்கிறத கேளுறா, சார் கொடுப்பாரு. அவர் எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த தாவா கிடைக்காரு என்ன வேணும் செய்வேன். சாரை மூக்கு நினைக்காம இருந்துக்கு சொல்லு. இவன் கிட்ட சொல்லுவாய், இவன் மட்டும் இல்லை அந்த தாவாவில் இவன் நிழல் கூட பழக்கூடாது. ஏன் ஓ தங்கச்சியா? பெரியவள சரகம் பேர் என்ன? கண்ணி. பிரார்த்தல் பண்ணியா? ஆமா. 50 ரூபா ஃபைனு. இங்கேரு, ஒன்று உன் பேரை மாற்று, இல்லைன்னா தொழிலை மாற்று. போ போ. நீ பிரார்த்தல் பண்ணியா? ஆமா ஒத்துக்கிறேங்க. 50 ரூபா பேர் சொல்லாமல் கட்டிட்டு போ. நீயே? ஆமா. 50 ரூபா கட்டிட்டு போ. நீயே ஒன்ன தான் பிரார்த்தல் பண்ணியா? உன் பேர் என்ன? ஒன்ன தாம்மா பிரார்த்தல் பண்ணியா? ஏ போலீஸு என்ன அதெல்லாம்? ஐயா சாட்சி இருக்குங்க ஐயா. கூப்பிடு கூப்பிடு. ஹே பாப்பா போச்சுக்கிறோம். ஐயா கும்புறங்க ஐயா. ஐயா கும்புறேன். பேர் என்ன? முருகன். என்ன தொழில் செய்கிற? கூலிங். ஆ ஐயா கூலிங். ஆ, இங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாராவது உள்ளீர்களா ஐயா? எஸ் மை லார்ட். சர்க்காரிடம் சரியாக சம்பளம் பெறுகிறீர்களா? என்ன வாங்கிட்டு இருக்கேன். கேள்வியே கேளும் ஐயா. தென் வை யூ ஆர் சிட்டிங் ஹியர், ஆஸ்க் குவெஸ்டின். இந்த பொண்ணு உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சதா சொல்லுப்பா? உன்னை தான் கேட்குறேன். ஆமாங்க. எங்கே வச்சு அழைச்சது? அந்த பிள்ளையோட தாபா கடையில். நீ எதுக்கு அங்கே போன? ஐயா நான் ஜாபட தான் போனேன்.
அந்த புள்ள தான் ஜாதா சாப்பாடு வேணுமா பெசல் சாப்பாடு வேணுமான்னு கழுதை சாப்பிட்றதும் சாப்பிட்றோம் பெசலாக இருக்கணும்னு பெசல் சாப்பாடுன்னு அவனே கடை ஓட்டினாப்புல அந்த பிள்ளையோட வீடு இருந்துச்சுங்க. சரி, அங்கிட்ட ஒரு ரூம் இருந்துச்சு, அங்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு. நானும் போனாலக்கா போனேன். அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அதே சத்தியா அங்கே போய் அதை எப்படி ஞானம் சொல்ல முடியும். கூச்சமாக இருக்கலா லாட் சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுற. அப்போ அதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டாரா? Ask next question. சரி, நடந்தது பகலா இரவா? அதை நீங்கள் இன்ஸ்பெக்டர் யார்ட்ட தான் கேட்கணும். ஏன் 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 அவர்கிட்ட கேட்கணும்? ஐயா, இம்புட்டு நேரம் அவரும் சொல்லி கொடுத்துனாக்காத நீங்களும் கேள்வி கேட்டீங்க, நானும் பதில சொன்னேன். இப்படி நீங்கள் எசக்கு பசக்காக கேள்வி கேட்பீங்கன்னு அவரும் சொல்லித்தரல எனக்கும் சொல்ல தெரியலையா? என்ன மிஸ்டர் மாசான முத்து, கேஸ சரியா ஜோடிக்கலையோ? அது வந்து திடீர்னு ஏன் வல்டர்ஸ்டா? அப்போ இவ்வளோ நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்தது தான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க, இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. இது பார்த்ததே இல்லையா? ஏன் முடி காடு மாதிரி கிடக்கு, ரவுடி போயிலா?